श्रीमते रामानुजाय नमः, श्रीमते निगमांत महादेशिकाय नमः, श्री रंगनायकताय्यार समेत श्रीरंगनाथ परब्रह्मणे नमः। நம்மாழ்வாருடைய திருநக்ஷத்திர தினமான இன்று வைகாசி மாதம் விசாக திருநக்ஷத்திரத்தில் அவருடைய சரித்திரத்தை அனுபவிக்க இருக்கின்றோம். நம்மாழ்வாரை அவையவீனும் ஆண்டான தவிர்த்திருக்கக்கூடிய மற்ற ஆழ்வார்கள் எல்லாருமே நம்மாழ்வாருக்கு அவயவங்கள் என்றும் பூர்வர்கள் அனுபவித்திருக்கா. அப்படிப்பட்ட சுவாமி நம்மாழ்வார் திருக்குறுகூர்ல தாமிரபரணி ஆற்றங்கரையில, தாமிரபரணிங்கிறது கங்கா யமுனா சரஸ்வதி போன்ற நதிகளை விட ரொம்ப மகத்துவம் கொண்டிருக்கக்கூடிய நதி. அப்படிப்பட்ட தாமிரபரணி ஆற்றங்கரையில சுவாமி நம்மாழ்வார் காரிக்கும் உடையநங்கைக்கும் பிரபன்ன குலத்துக்கு கூட்டஸ்தராக, பிரபன்ன ஜன கூட்டஸ்தர்னு அவருக்கு பட்டம் உண்டு. நம்மாழ்வாரை பிரபன்ன ஜன கூட்டஸ்தர்னு சொல்றதும் உண்டு. எத்தனையோ மகான்கள் இருந்தாலும் சுவாமி நம்மாழ்வார் மறந்தும் புறம் தொழா மாந்தர். அவர் மறந்தும் ஸ்ரீமன் நாராயணனை தவிர்த்து வேற எந்த தெய்வத்தையும் வழிபட மாட்டார், வணங்க மாட்டார். இந்த திருமழிசியாழ்வார் சொன்ன வார்த்தை மறந்தும் புறம் தொழா மாந்தர்னு சொன்னார் நம்மாழ்வார அவருடைய பிரபந்தத்துல சாதிக்கிறதே. ஒரு திருவழுதி வளநாடர் இருந்தார், அவருக்கு பிள்ள அறந்தாங்கியார்னு இருந்தார், அவருக்கு பிள்ள சக்கரபாணியார்னு இருந்தார், அவருக்கு பிள்ள அச்சுத்தர்னு இருந்தார், அவருக்கு பிள்ள செந்தாமரை கண்ணர்னு இருந்தார், அவருக்கு பிள்ள பொற்காரியார்னு இருந்தார், அவருக்கு பிள்ள காரியார்னு இருந்தார், அவருடைய பிள்ளைதான் சுவாமி நம்மாழ்வார். இப்படிப்பட்ட வசந்த ஸ்ரீ வைஷ்ணவ வம்சத்துல பொற்காரியார் அவருடைய மகன் காரிக்கு திருமணம் செய்து வைக்க வேணும் என்று திருவுள்ளம் கொண்டாராம். ஒரு நல்ல வைஷ்ணவ பெண்ணா பார்க்கணும்னு ஆசைப்பட்ட. ஏன்னா ஒரு நல்ல வைஷ்ணவ குலத்து பெண்ணாக இருந்தால்தான் அவள் கிரகஸ்தாசிரம தர்மத்தை சரியாக கடைபிடித்து நல்ல வைஷ்ணவ பிள்ளைகளை ஈன்றெடுத்து வளர்ப்பாள். அப்படிப்பட்ட பெண் தான் எம்னோடைய மகனுக்கு மனைவியாக வரவேணும்னு ஆசைப்பட்டாராம். அதனால பொற்காரி திருவன் பரிசாரம் அப்படிங்கிற திவ்ய தேசத்துக்கு எழுந்தருளறார். திருவன் பரிசாரத்துல திருவாள் மார்பர் என்று அழகக்கூடிய ஒரு ஸ்ரீ வைஷ்ணவரை பொற்காரியார் சந்தித்தார். அவரிடத்துல உரையாடிண்டே கருத்து இந்த மாதிரி காரிக்கு திருமணம் பண்ணணும்னு சொல்ல, உடனே அவரும் அவருடைய பெண் உடையநங்கையை மனம் முடித்து வைக்கிறேன் என்று கூற, இரு குடும்பத்தாரின் சம்மதத்தோட காரியாருக்கும் உடையநங்கைக்கும் திருமணம் முடிந்தது. பின்பு திருவாழ்மார்பன் எம்பெருமானை தரிசித்து விட்டு அங்கிருந்து காரியாரும் உடையநங்கையும் புறப்பட்டு திருக்குறுகூர் வந்து சேர்ந்தார்களா. இவா திருக்குறுகூர் வந்தப்போ இந்த பிரஜைகள் எப்படி இவாள வரவேற்தான்னு சொல்றச்சே, எப்படி அன்னைக்கு மிதிலையிலேருந்த அயோத்திக்கு வந்த சீதா பிராட்டியையும் ராமனையும் ஜனங்க அவ்வளவு பக்தியோட ஆசையோட அன்போட வரவேற்த்தார்களோ, அந்த மாதிரிதான் காரியாரையும் உடையநங்கையையும் திருக்குறுகூரில் இருந்த பிரஜைகள் வரவேற்த்தார்கள். கொஞ்ச நாள் இவா இங்கேயே சௌக்கியமா இருந்தா திருக்குறுகூர்ல. பின்பு காரியாருக்கும் உடையநங்கைக்கும் திருவன் பரிசாரம் சென்று அங்க திருவாள் மார்பன் எம்பெருமான தரிசிக்க வேண்டும்னு எண்ணம் தோன்றிற்று. உடனே இருவருமாக புறப்பட்டு திருவாள் மார்பன் எம்பெருமான தரிசித்து விட்டு வர வழியில திருக்குறுங்குடி நம்பியை சேவித்தார்களாம். திருக்குறுங்குடி நம்பியை சேவித்து தேவரீர்தான் எங்களுக்கு ஒரு சத்புத்திர பாக்கியத்தை தர வேணும்னு பிரார்த்தித்தார்களாம். உடனே திருக்குறுங்குடி நம்பி காலம் நேரம் கூடி வரும் பொழுது யாமே உமக்கு பிள்ளையாக அவதரிப்போம்னு அருள்பாலித்தாராம். இவாளும் ரொம்ப சந்தோஷத்தோட திருக்குறுங்குடியிலிருந்து திருக்குறுகூர் திரும்பி வந்தா. கொஞ்ச நாட்கள் கழித்து உடையநங்கையும் கர்ப்பம் தரித்தாள். கலியுகம் ஆரம்பித்து 43வது நாள் எம்பெருமானுடைய நியமங்களுக்கேற்ப நம்மாழ்வார் இந்த பூ உலகத்தில் அவதரித்தார். திருமாலால் அருளப்பெற்ற சடகோபன் என்று தாமே அவருடைய பிரபந்தத்துல சாதிக்கிறார். நம்மாழ்வார் ஸ்ரீமன் நாராயணனால இந்த பூ உலகத்தில் அவதரித்தவர். சுவாமி நம்மாழ்வார் எம்பெருமானுடைய கிருப்பையில விஸ்வக்சேனனுடைய அம்சமாக பிரமாதி வருடம் வசந்த ரித்து வைகாசி மாதம் சுக்லபக்ஷம் பௌர்ணமி திதி திருவிசாகா நட்சத்திரத்தில் திருக்குறுகூரில் அவதரித்தார். அழகிய மணவாள பெருமாள் நாயனாரும் அவருடைய ஆச்சார ஹிருதயத்துல இத பத்தி சாதிக்கிறார். அங்க சொல்றச்சே, சம்சாரிகளுடைய அஜ்ஞானம் கருது ஆதித்யன் அதாவது சூரியன் உதிப்பதாலோ இல்ல ஸ்ரீராமன்
ராம திவாகரன் இந்த உலகத்தில் அவதரிச்சதாலோ இல்ல கண்ணன் அச்சுத பானு இந்த பூலகத்தில் அவதரிச்சதாலோ போகல. இவாளுடைய அஜ்ஞானம் எதனால போச்சு தெரியுமோ? பகுலாபூஷண பாஸ்கரனான சுவாமி நம்மாழ்வார் உடையநங்கைக்கு பிறந்தாரே, அவராலதான் இந்த பூலகத்தில் இருக்கக்கூடிய அஜ்ஞானிகளுக்கு ஞானம் ஏற்பட்டது. அப்படிப்பட்ட சுவாமி நம்மாழ்வார் நமக்கு நான்கு பிரபந்தங்களை அருளியுள்ளார். திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி. திருவிருத்தம் ரிக்வேதத்தினுடைய சாரமாகவும், திருவாசிரியம் யஜுர்வேதத்தினுடைய சாரமாகவும், பெரிய திருவந்தாதி அதர்வண வேதத்தின் சாரமாகவும், திருவாய்மொழி சாம வேதத்தின் சாரமாகவும் நமக்கு அனுகிரகித்துள்ளார். நம்மாழ்வார் அவதரித்து 16 வருடங்கள் பேசவே இல்லை. அவர் பொழிந்து நின்ற ஆதிநாத பெருமாளுடைய திருக்கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த புளிய மரத்தினுடைய பொந்திலேயே வாசம் பண்ணிட்டு இருந்தாராம். 32 ஆண்டுகளும் இவர் எங்கேயும் திவ்யதேச யாத்திரையா போகவே இல்லை. இவர் இருக்கிற இடத்துக்கு அத்தனை திவ்யதேச பெருமாளும் எழுந்தருளி இருந்து இவர் காட்சி கொடுப்பார்களாம். அப்படிதான் சுவாமி நம்மாழ்வார் இந்த பூலகத்துல 32 வருடங்கள் வாசம் செய்தார். இங்கே இவர் 16 ஆண்டுகள் மௌனம் சாதித்தார், தியானத்திலே இருந்தாராம் சுவாமி நம்மாழ்வார். இன்னொரு புறத்துல துவாபர யுகத்துல மதுரக்கவியாழ்வார் அவதரித்து நம்மாழ்வாரனுடைய அவதாரிக்கைக்காகவே காத்துட்டு இருந்தாராம் மதுரக்கவியாழ்வார். துவாபர யுகத்தில் அவதரித்திருந்தாலும் நம்மாழ்வாரை போல ஒரு சதாச்சாரியன் நமக்கு அருள வேண்டும் என்று அவர் துவாபர யுகத்தினுடைய இறுதியில் அவதரித்திருந்தாலும் கலியுகத்தினுடைய ஆரம்பம் அதற்காக காத்துருந்தாராம். மதுரக்கவியாழ்வார் ஒரு நாள் திவ்யதேச யாத்திரையாக சென்றாராம். அப்போ வடதேசமான இந்த அயோத்திக்கு அவர் எழுந்தருளார். இந்த திவ்யதேச யாத்திரையா போகும்போது அவர் அயோத்திக்கு வந்து சேர்ந்தாராம். அயோத்திக்கு வந்து 2-3 நாள் அங்கே தங்கிட்டு இருந்தார். அப்போ ஒரு நாள் ராத்திரி திடீர்னு வானத்துல ஒரு பிரகாசம் ஏற்பட்டுதான், ஒரு ஒளி வீசித்து வானத்துல. இந்த ஒளி எங்கேந்து வருதுங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அந்த ஒளி எந்த திசையிலேந்து வருதோ அந்த திசையை நோக்கி மதுரக்கவியாழ்வார் பிரயாணம் செய்தாராம். அப்படி பிரயாணம் செஞ்சு மதுரக்கவியாழ்வார் இறுதியில் வந்து சேர்ந்த இடம் பொழிந்து நின்ற ஆதிநாத பெருமாள் கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய புளிய மரத்தினுடைய பொந்து. அங்க பார்த்தாக்க இந்த ஒளி சுவாமி நம்மாழ்வார் இடத்திலிருந்து தான் பிரகாசிக்கிறதுங்கிறத தெரிஞ்சு நுட்டாராம். சுவாமி நம்மாழ்வாரை பார்த்தாராம். சுவாமி நம்மாழ்வார் தியானத்துல இருக்காருங்கிறத புரிஞ்சுட்டு மதுரக்கவியாழ்வார் பக்கத்துல இருந்த ஒரு சின்ன கல்லை தூக்கி கீழே போட்டாராம். 16 வருஷம் தியானத்தில் இருந்த சுவாமி நம்மாழ்வார் இந்த சப்தத்தை கேட்டு உடனே முழிச்சுண்டாராம். அப்பதான் மதுரக்கவியாழ்வார் சுவாமி நம்மாழ்வாரை பார்த்து கேட்கிறாராம், செத்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும்? அப்ப சுவாமி நம்மாழ்வார் சொன்னாராம், அத்தை தின்று அங்கே கிடக்கும் நாராம். மதுரக்கவியாழ்வார் நம்மாழ்வாரை பார்த்து கேட்கிறார், செத்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால், இப்போ ஜீவாத்மா அப்படிங்கிற ஜடவஸ்துவா சரீரத்திலேருந்து பிறந்தால் அது எத்தை தின்று எங்கே கிடக்கும் அப்படின்னு கேட்க நம்மாழ்வாரும் சொல்றாராம், அத்தை தின்று அங்கே கிடக்கும். என்ன அர்த்தம்? இது எங்க பிறந்திருக்கு இந்த ஜீவாத்மா? இந்த திருக்குறுகூர் அப்படிங்கிற திவ்யதேசத்துல தானே பிறந்திருக்கு. அப்போ இந்த ஜீவாத்மா பக்கத்துல இருக்கிற, அதாவது அருகில் இருக்கக்கூடிய பொழிந்து நின்ற ஆதிநாத பெருமாளினுடைய திருவடியவே பிடித்து கொண்டு அத்தை தின்று அங்கே கிடக்கும், அவனுடைய அனுகிரகத்தையே உணவாக உண்டு அங்கே கிடக்கும், அவனுடைய திருவடிவாரத்திலேயே கிடக்கும் அப்படிங்கறத அங்க சாதிக்கிறாராம். அப்படிப்பட்ட சுவாமி நம்மாழ்வார், அதாவது இந்த பதிலை கேட்ட உடனே மதுரகவி ஆழ்வாருக்கு தெரிஞ்சு கொடுத்து நம்மாழ்வாரனுடைய மகாத்மியம் என்னன்னுட்டு உடனே நம்மாழ்வாரிடத்தில் சரணாகதி செய்தாராம். நம்மாழ்வாரியே ஆச்சாரியராக பாவித்து நம்மாழ்வாரும் இவருக்கு தேவையான உபதேசங்களை செய்து சிஷ்யராக பாவித்து இவருக்கு தேவையான ஞானத்தை புகட்டி மதுரக்கவியாழ்வார் நம்மாழ்வாரை பற்றி 10 பாசுரங்கள் கணினன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ட பண்ணிய பெருமாயின் என்னப்பனில் என்று ஆரம்பித்து 10 பாசுரங்கள் நம்மாழ்வாரனுடைய பிரபாவத்தை சாதிச்சிருக்கார். அவ்வளவு ஏற்றம் கொண்டிருக்கூடிய சுவாமி நம்மாழ்வார் விஸ்வக்சேனனுடைய அம்சமாக இந்த பூலகத்தில் அவதரித்து நமக்கு தேவையான ஞானத்தை அனுகிரகித்தாரே, அவருடைய இந்த திருநக்ஷத்திரத்தை நாம் கோலாகலமாக கொண்டாட வேண்டும். திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாள், திருவாய்மொழி என்று 4 பிரபந்தங்களை அருளியுள்ளார். இதை நாம மேலேயே பார்த்திருக்கோம்.
நான்கு பிரபந்தங்கள், நான்கு சம்ஸ்கிருத வேதங்களுக்கு சமமானவை. நான்கு சம்ஸ்கிருத வேதங்களையும் தமிழ் படுத்தினதுனால இவருக்கு வேதம் தமிழ் செய்த மாறன்னு பெயர் உண்டு. இவருடைய இந்த நான்கு பிரபந்தங்களும் நான்கு வேதங்கள்னா மற்ற ஆழ்வார்கள் சாதித்த பிரபந்தங்கள் எல்லாம் ஆறு அங்கங்கள். வேதத்துக்குன்னு பார்க்கறதே அதுக்கு ஆறு அங்கங்கள் உண்டு. சிக்ஷா, வியாக்கரண, சந்தஸ், நிருக்த, ஜோதிஷ, கல்ப அப்படின்னு ஆறு அங்கங்கள் வேதங்களுக்கு உண்டு. அந்த மாதிரி நம்மாழ்வார் சாதித்த இந்த நான்கு திராவிட வேதங்களுக்கு அங்கங்கள் என்னன்னு கேட்டாக்க, மீதி ஆழ்வார்கள் சாதித்த பிரபந்தங்கள் தான் சுவாமி நம்மாழ்வார் சாதித்த நான்கு திராவிட வேதங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஆறு அங்கங்களா. பூர்வாச்சாரர்கள் சாதிக்கிறதே நம்மாழ்வாருக்கு ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி, கோபிகர்கள், லக்ஷ்மணன், வரதாழ்வான், சத்ருகுண ஆழ்வான், தசரதன், கௌசல்யா, பிரகலாதாழ்வான், விபீஷ்ண ஆழ்வான், ஹனுமான், அர்ஜுனன் என்று இவர்கள் அனைவரின் குணங்களும் நம்மாழ்வாரிடத்தில் உண்டாம். ஆனா இவர்கள் அத்தனை பேருக்குமே நம்மாழ்வார்கிட்ட இருக்கிற ஓரிரு குணங்கள் தான் இருக்கான். அவ்வளவு ஏற்றம் கொண்டவராம் சுவாமி நம்மாழ்வார். அப்படிப்பட்ட நம்மாழ்வார் இந்த பூலகத்தை நமக்காக அவதரித்து நமக்கு தேவையான ஞானத்தை அனுகிரகித்திருக்காரு. நாம் எத்தனை பாக்யசாலிகள்னு யோசிச்சு பார்க்கணும். குரு பரம்பரை பிரபாவத்தை சொல்றச்சே பெரிய பெருமாள், பெரிய பிராட்டியார், விஸ்வக்சேனர், நம்மாழ்வார், ஸ்ரீமன் நாதமுனிகள் என்று குரு பரம்பரை பிரபாவம் பிரபாவிக்கிறது. அப்போ நம்மாழ்வார் அப்படிங்கிறவர் விஸ்வக்சேனர்னுடைய அம்சமாக இருந்தாலும் விஸ்வக்சேனருக்கு அடுத்தபடியா நாம கொண்டாடுறது நம்மாழ்வார தானே. எப்படிப்பட்ட ஒரு ஆச்சாரியரை நாம கொண்டாடின் இருக்கோம் குரு பரம்பரையில. நம்மாழ்வார சொல்லாம குரு பரம்பரை சார ஆரம்பிக்கவே ஆரம்பிக்காது. நம்மாழ்வார் கிட்ட இருந்துதான் குரு பரம்பரை பிரபாவமே ஆரம்பிக்கிறது. ராமானுஜர்னுடைய அவயவ பிரபாவத்தை சாதிக்கும் பொழுது கூட ராமானுஜர்னுடைய திருமுடியும் நம்மாழ்வாரனுடைய திருவடியும் சம்பந்தப்பட்டிருக்கு. ராமானுஜர்னுடைய திருமுடியாக திகழக்கூடியவர் சுவாமி நம்மாழ்வார், நம்மாழ்வாரனுடைய திருவடியாக திகழக்கூடியவர் சுவாமி ராமானுஜர். இப்படி ரெண்டு பேருக்குமே, ஏன்னா நம்மாழ்வார் வேறல்ல, கிருஷ்ண பக்தி வேறல்ல, எத்தனையோ ஏற்றங்கள் சுவாமி நம்மாழ்வாரை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கலாம். நேரம் பத்தாது. அவ்வளவு ஏற்றம் சுவாமி நம்மாழ்வார் இடத்துல உண்டு. சுவாமி நம்மாழ்வாரை பத்தி சொல்லணும்னா அவருக்கு ஷட்டகோபன் அப்படிங்கிற பெயர் உண்டு. ஏன் அவருக்கு ஷட்டகோபன் அப்படிங்கிற பெயர்னா, ஷட்டம் அப்படிங்கிற வாயுவை அவதரிக்கும் போதே ஜெயிச்சுட்டாராம். அதனால அவருக்கு ஷட்டகோபன்னு பெயர் உண்டு. ஷட்டாரின்னு சுவாமி நம்மாழ்வாரை கொண்டாடுறோம். இன்னைக்கும் பெருமாள் சன்னதிக்கு போனாக்க ஷட்டாரி ஆச்சான்னு கேட்கிறோம் இல்லையோ. நம்மாழ்வாரே எம்பெருமானுடைய பாதுகைகளாக இருக்கின்றார். அதனால எம்பெருமானோட பாதுகை வேறல்ல, நம்மாழ்வார் வேறல்ல. இந்த மாதிரி நம்மாழ்வாருடைய ஏற்றத்தை சொல்லிகிட்டே இருக்கலாம். சுவாமி தேசிகரே அவருடைய பாதுகா சாஸ்திரத்துல பிரஸ்தாவ பத்தத்தில மூன்றாவது ஸ்லோகத்துல சாதிக்கிறார். வர்ணஸ்தோமைர் வகுல சுமனோ வாசனாமுத்வஹந்தி ஆம்நாயானாம் பிரகிருதிம் அபராம் சம்ஹிதாம் திருஷ்டவந்தம் பாதே நித்ய பிரணிஹிததியம் பாதுகே ரங்க பர்த்துஹு த்வன்னாமானம் முனிமிஹ பஜே த்வாமஹம் ஸ்தோது காமஹ. ஹே பாதுகா தேவியே, நம்மாழ்வார் ஷட்டாரி அப்படிங்கிற திருநாமத்தை தாங்கிட்டு இருக்காரே, அவரும் நீயும் வேறல்ல. ஷட்டாரி அப்படிங்கிறது சுவாமி நம்மாழ்வார், நம்மாழ்வாரே பாதுகா தேவியாம், பாதுகா தேவியே சுவாமி நம்மாழ்வாரா அப்படிங்கறத அந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார். இன்னும் எத்தனையோ இடங்கள்ல சுவாமி தேசிகர் நம்மாழ்வாரை பற்றி புகழ்ந்து பாடியிருக்கார். சுவாமி மணவாள மாமுனிகள் நம்மாழ்வாரை பற்றி சொல்லும் பொழுது, ஏறார் வைகாசி விசாகத்தின் ஏற்றத்தை பாரோரறிய பகர்கின்றேன், சீராரும் வேதம் தமிழ் செய்த மெய்யன் இழல்குருகைநாதன் அவதரித்த நாள் அப்படின்னு சொல்றார். அதே போல உண்டோ வைகாசி விசாகத்துக்கு ஒப்பொரு நாள், உண்டோ சடகோப்பருக்கு ஒப்பொருவர், உண்டோ திருவாய்மொழிக்கு ஒப்புத்தன் குறுகை உண்டோ ஒருபார் தனில் ஒக்கும் ஊர். உண்டோ வைகாசி விசாகத்துக்கு ஒப்பொரு நாள்னு சாதிக்கிறார் மணவாள மாமுனிகள். வைகாசி விசாகத்துக்கு நிகரான ஒரு நாள் உண்டோ அப்படின்னாக்க கிடையாதுன்னு அர்த்தம். உண்டோ சடகோப்பருக்கு ஒப்பொருவர், உண்டோ சடகோப்பருக்கு ஒப்பொருவர்னா சடகோப்பருக்கு ஒப்பு உருவர் உண்டோ அப்படின்னா கிடையாதுன்னு அர்த்தமா. நம்மாழ்வாருக்கு நிகரானவர் கிடையாது. உண்டோ திருவாய்மொழிக்கு ஒப்பு, திருவாய்மொழிக்கு நிகரான பிரபந்தம் உண்டோ? கிடையாது. ஏன்னா திருவாய்மொழி தான் நான்கு பிரபந்தங்களுக்கும் உண்டான சாரம். அதனால அப்படிப்பட்ட திருவாய்மொழிக்கு நிகர கிடையாது. தென்குறுகைக்கு உண்டோ ஒரு பார் தன்னில் ஒக்கும் ஊர். தென்குறுகை
இந்த திருக்குறுகூர் இருக்கே, இந்த திருக்குறுகைக்கு நிகரான ஊர் உண்டோ இந்த உலகத்துல? கிடையவே கிடையாது. அததான் அந்த இடத்துல மணவாள மாமுனிகள் சாதிக்கிறாராம். அப்படிப்பட்ட சுவாமி நம்மாழ்வார் பிரபன்ன ஜன கூட்டஸ்தர், அதாவது பிரபன்னர் கோஷ்டியில இவர் தான் முதல்ல வந்தவர். அதனால் இவர் பிரபன்ன ஜன கூட்டஸ்தர்னு சொல்றது வழக்கம். வைஷ்ணவ குல பத்தின்னு சுவாமி ஆள வந்தார், அவரை பாடுறார். அதனால அப்படிப்பட்ட சுவாமி நம்மாழ்வார் அவர் இந்த கலியுகம் ஆரம்பித்து 43வது நாள் இந்த பூலகத்துல நமக்காக அவதரிச்சார். ஆதிசேஷனே இந்த இடத்துல புளிய மரமாக அவதரித்தாரா? அவருக்கு தெரியுமா ஆதிசேஷனுக்கு? ஆழ்வார் வந்து திருக்குறுகூர் ஆதிநாத எம்பெருமானுடைய கோயில்ல தான் அடைக்கலம் பெறுவார் என்று. அதனால் ஆதிசேஷனும் நம்ம ஆழ்வாருக்கு அடைக்கலம் தருவதற்காக புளிய மரமாகவே இந்த பூலகத்தில் அவதரித்தார் என்று சரித்திரம். நரசிம்ம ஜெயந்தி, நம்மாழ்வார் திருநக்ஷத்திரம் ரெண்டுமே ஒன்னா வந்திருக்கு. நம்மாழ்வாரை தான் இத்தனை நேரம் அனுபவிச்சுட்டு இருந்தோம். நரசிம்ம ஜெயந்தியை சொல்றச்சே நரசிம்மருக்கும் ஆஞ்சநேயருக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. ஒற்றுமைன்னா அவ ரெண்டு பேரும் வந்து ஏதோ ஒரு இடத்துல சம்பந்தப்பட்டவர்கள்னே சொல்லலாம். ஆஞ்சநேயர் சீதையை தேடிண்டு இலங்கைக்கு போறார் இல்லையா? அப்படி இலங்கைக்கு போறதே நடுவுல லங்கினி அப்படிங்கிற ராட்சசிய வந்து தாண்டிதான் போனார் அவர். அப்படி அந்த லங்கினி அப்படிங்கிற ராட்சசியோட யுத்தம் பண்றதே நிருசிம்ம நாம ஜபத்தை தான் முதல்ல அவர் பண்ணார். இது வந்து ராமச்சரித்திர மனசுல சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி சுந்தரகாண்டத்தில் சொல்றச்சே பஞ்சமுக ஆஞ்சநேயரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு தலை வந்து நரசிம்மரோடது தான் இருக்கும். இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயரோடைய அந்த ஒரிஜினை வந்து ராமாயணத்தில் நம்ம பார்க்கலாம். ராமருக்கும் ராவணனுக்கும் இடையே யுத்தம் வந்தப்போ ராவணன் மகிராவங்கன் அப்படிங்கிற அரசனுடைய உதவியை எடுத்துண்டான். மகிராவங்கன் அப்படிங்கிறவன் பாதாள லோகத்தினுடைய அரசன். அந்த அரசனுடைய உதவிய ராவணன் எடுத்துண்டான் ராமரை ஜெயிக்கிறதுக்கோசரம். ஆஞ்சநேயர் ராமரையும் லக்ஷ்மணனையும் ரட்சிக்கணுங்கிறதுக்காக வாழ கொண்டே கோட்டை அமைச்சர் மகிராவணன் விபீஷணன் மாதிரி தன்னை மாத்திண்டு ராமரையும் லக்ஷ்மணனையும் பாத்தாள லோகத்துக்கு ஐஷிண்டு போயிட்டான். ஆஞ்சநேயர் பாத்தாள லோகத்துக்கு ராமரையும் லக்ஷ்மணன் தேடிண்டு போனாரா? அப்பதான் அவருக்கு தெரிய வந்துதான் மகிராவணனை வதம் பண்ணணும்னா அஞ்சு திக்குல ஒரே நேரத்துல அஞ்சு விளக்க எரிய விடணும்னு விட்டு. அதனால அவர் அந்த இடத்துல பஞ்சமுக ஆஞ்சநேயராக தோற்றுவித்தாராம். ஹயக்ரீவர், நரசிம்மர், கருடர், வராகர் இவாளுடைய முகங்களை எல்லாம் கொண்டு, பஞ்ச முகங்களை கொண்டு ஆஞ்சநேயர் ஒரே சமயத்துல அஞ்சு திக்குலையும் தன்னை பிரகாசிச்சுண்டு மகிராவணனை வதம் பண்ணாராம். ஸ்ரீ வித்யாரண்யவ தந்திரத்துல ஹனுமத் பிரகரணத்தை பத்தி சொல்றச்சே ஆஞ்சநேயருக்கு அஞ்சு முகங்கள் இருக்கு, கூட கையில 10 ஆயுதங்களை ஏந்திட்டு நிக்கிறாரா. இந்த அஞ்சு முகங்களும் ஆஞ்சநேயர், நரசிம்மர், ஆதிவராக பெருமான், ஹயக்ரீவர், கருடர் இந்த அஞ்சு பேருனுடைய முகத்தை தான் அங்க ஆஞ்சநேயர் வச்சுட்டு இருக்காரா. அதனால இவ அஞ்சு பேரும் சேர்ந்துதான் ஆஞ்சநேயருக்கு பஞ்சமுக ஆஞ்சநேயர்னு பேர் ஏற்பட்டது. அதனால இப்படிப்பட்ட நாள்ல நரசிம்மன், ஆஞ்சநேயர், நம்மாழ்வார் மூவருமே ஒரு சேர அனுபவிக்கும்படிக்கு மூவருமே அனுகிரகம் பண்ணியிருக்கா. மேல இந்த நாளில் நரசிம்மருக்கு பிடித்த அந்த பானகம் போன்றவற்றையெல்லாம் செஞ்சு நரசிம்மருக்கு அம்சயிச்சுட்டு பின்பு அவருக்கு சொல்ல வேண்டிய ஸ்தோத்திரங்களோ அவருக்கு பண்ண வேண்டிய பூஜைகளோ பண்ணி எல்லாருமே லக்ஷ்மி நரசிம்மரனுடைய அனுகிரகத்தை பெறணும்னு அடியனுடைய பிரார்த்தனை. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹா.